ஃப்ரெண்ட்ஸ் நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக ஒரு அறிவிப்பு இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கிற சோப்பு எல்லாமே நாங்கள் தயாரித்து ஓன் ப்ராடக்டாக அதாவது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத ஒரு சோப்பு வகைங்க உங்களுக்கு என்ன ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சோப்பை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் இல்லைனா மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணலாம் நாங்கள் கால் பண்ணுவோம் அடுத்ததாக க்ரீமுங்க இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது இது வந்து எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் வந்து வெள்ளையாகணும் அதே மாதிரி வந்து பிம்பிள் வந்து நிறையா இருக்குது முகம் ஃபுல்லாக அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி பிளாக் மர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீம் வாங்குறீங்கல்ல இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரே மாசத்துலேயே ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் வாங்கினதுடைய பணத்தை உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறோங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள் இருக்குது முகம் வந்து வெள்ளையாகணும் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபேஸில் இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க இதுக்கு வந்து உங்கள் கிட்டே க்ரீம் இருக்கா சோப்பு இருக்கா இந்த மாதிரி விஷயங்களும் கேட்குறீங்க சரிங்களா எங்களுடைய பார்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான க்ரீம் வந்து தயாரித்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய நம்பரை சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுவோம் உங்களுடைய ஃபோட்டோவை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா எந்த மாதிரியான க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி அதை வந்து ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க ஸ்கின் வந்து பிளாக்காக இருக்குது அல்லது வந்து ஒயிட் ஆக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப பிம்பிள் ஓவராக இருக்குது அந்த பிம்பிளை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே மாதத்துலேயே வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் பியூட்டிஷன் சம்மந்தமாக தேங்க்யூ பற்களை சுத்தமாகவும் வெண்மையாகவும் வைத்திருக்க அதாவது நம்மளுடைய பற்களை எப்போதும் சுத்தமாக வெண்மையாக வச்சுருக்குன்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க இந்த எலுமிச்சை சாறு தேன் ரெண்டையுமே கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது பற்களில் படும்போது பற்களில் இருக்கக்கூடிய காரைகள் எல்லாம் வந்து குறைஞ்சி பற்கள் வந்து பளிச்சின்னு மாறுங்க அதே வந்து பச்சை நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா பற்கள்னால் நல்லா கடித்து இந்த பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அது அதை நல்லா கடித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பற்களில் உள்ள கரை வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் கரை இந்த மாதிரிலாம் இருக்கும் அது சரியாயிடும் அதே மாதிரி கேரட்டை பச்சையாக கடித்து சாப்பிட்டு வந்திங்கன்னா பற்களுக்கு நல்ல வந்து ப நன்மைகள் வந்து தரக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ப்ரெஷ்ஷை வந்து மாற்றணும் ஒரே ப்ரெஷ்ஷை ஒரு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இந்த முல்தானி மட்டியை பற்கள் மேலே தேய்ச்சி வந்தீங்கன்னா மஞ்சள் கரை வந்து நீங்குங்க நிறைய பேர்த்துக்கு மஞ்சள் கரை இருக்கும் அது நீங்கணுன்னா முல்தானி மட்டியை வந்து நீங்கள் பல் வளர்க்குற பேஸ்ட்டுக்கு பல்ல இதை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி கிராம்பு இருக்குது பார்த்திங்களா அதை வாயில் போட்டு நல்லா மென்று துப்பிடலானீங்க மென்று துப்பிட்டு வர வாய் நாற்றம் வந்து இருக்கவே இருக்காதுங்க உங்களுடைய பற்கள் வந்து நல்லா வந்து சுத்தமாக ஆகணும் அப்படின்னா கரும்பு சீசனில் கிடைக்கும் பாருங்க அந்த கரும்பை நல்லா கடித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பற்கள் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க சுத்தமாக மட்டும் இல்லை நல்லா பலம் பெறுங்க ஸ்ட்ராங்காக மாறிடும் பல் தேய்க்கும் ப்ரெஷ்ஷுனால உப்பை தொட்டு எலுமிச்ச சாரிசில் சொட்டுக்களை சேர்த்து பல் தேய்ச்சி வந்தீங்கன்னா பற்களில் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது மாறும் பார்த்திங்களா அந்த மாதிரி மாறவே மாறாது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாயை கொப்பளிக்கணுங்க முடிஞ்சால் உப்பு கலந்த நீரில் வாய் கொப்பளிங்க இப்படி செஞ்சிங்கன்னா எந்த மாதிரியான பல் நோயுமே நமக்கு வராதுங்க ஆரஞ்சு பழத்தோட்களை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதை வச்சு பல் தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா பற்களில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் நீங்கி பற்கள் பளிச்சின்னு இருக்குங்க புதினா இலையை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைனா புனி புதினா இலை பொடின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து பல் துளைக்கு வந்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பல் வரிசையும் பளிச்சின்னு வெண்மையாக இருக்குங்க